ஹாய், நான் உங்கள் நவீஸ் கிச்சன் அகல்யா. நம்ம இந்த வீடியோவில் சாஃப்டான சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிலருக்கு சப்பாத்தி மாவு பிசைகிறது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு நான் இப்போது ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணது, மதியம் ரெடி பண்ணி ஈவினிங் பண்ணுறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப சாஃப்டாக, சூப்பராக இருக்குது. இந்த பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பன்னீருக்கு மசாலா போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, லைட்டாக லெமன் புளிஞ்சிக்கிறேன். ரொம்பவும் போடக்கூடாது, சும்மா லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும், அப்போ தான் இதுக்குள்ளே அந்த காரம் உப்பு எல்லாம் போகும். இல்லைன்னா பன்னீர் ரொம்ப சப்புன்னு இருக்கும். ஓகே, நம்ம இப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடாகட்டும். அது சூடானதும் அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், லைட்டாக சேர்த்தா போதும். சும்மா குழம்பு வைக்கிற அளவுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் எடுத்து ஒரு பீஸாக வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இது ரொம்ப போட்டு பண்ணக்கூடாது, பன்னீர் சுட்டுப்போம். ஸோ சும்மா லைட்டாக அப்படியே பரப்பணும். இது லைட்டாக கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இது எதுக்காக பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்ம கிரேவியில் போடும்போது பன்னீர் சுட்டுக்காமல் இருக்கும். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் ஒரு குட்டி பீஸ் இஞ்சி. இதை நான் மிக்ஸியில் தான் அடிக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையும் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நம்ம குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள், மல்லி மிளகாய்த்தூள் எல்லாம் கலந்தது. 2 ஸ்பூன் பீனட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். சாரி, மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு நான் ஒன்றும் பண்ணலை, 1 கப் மாவு, 1/2 கப் தண்ணி எடுத்தேன், அதில் கொஞ்சம் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துட்டேன். அதை நல்லா விட்டு விட்டு அடிச்சுட்டே இருக்கணும். அடி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணோன்னா போதும், சூப்பராக நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு கிடச்சிரும். இப்போ நம்ம பன்னீர் பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேயே நம்ம இப்போ கிரேவியும் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, அது கூட சோம்பு போட்டுப்போம். பட்டை பிரிஞ்சி இலை போட்டுட்டேன். இதனால் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுப்போம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். நான் இது கூட பூண்டையும் இஞ்சியும் சேர்த்து வெங்காயத்து கூடையே அரைச்சிருக்கேன். ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம். அதை தனியாக அரைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்ததுனால. இதனால் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிப்போம். இஞ்சிக்கும் பூண்டுக்கும் பச்சை ஸ்மெல்லு போகணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை கூட அரைச்சி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட இப்போது 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுப்போம். நான் இதெல்லாம் எதுக்கு அரைச்சி போட்டேன்னா அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். நம்ம கிரேவி டைப்பில் எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம லைட்டாக மிக்ஸியில் விட்டு அடித்து போட்டுக்கிட்டோன்னா நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். நம்ம இது கூட வச்சுருக்க அந்த மசாலா பவுடர்லாம் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூளில் நாங்கள் நிறைய இன்க்ரீடியன்ஸ் போடுவோம், ஸோ அதனால் நான் இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. அந்த ஒரு குழம்பு மிளகாய் தூளே போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மிளகாய் தூளோட பத்து ஸ்மெல்லாம் போகணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இப்போ நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். இது கொஞ்ச நேரம் மூணு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீருக்கு வந்து மொறுமொறுன்னு இருக்கும் பொறுத்து எடுத்ததும், இதில் போடுறது அது மறுபடியும் சாஃப்டாகிடும். இது அப்படியே விட்டுருவோம். இது அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். கிரேவி நல்லா திக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பீனட் பட்டர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுப்போம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் அடுப்பு சூடாக இருந்துச்சுன்னா, சாரி கிரேவி சூடாச்சுன்னா அந்த பீனட் பட்டர் தானாகவே கரைஞ்சிரும். இது ரொம்ப போட்டு கிளறாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையில் தொட்டால் கூட ஒட்ட மாட்டேங்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ண முடியும்ட்டு எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை வச்சு தான் நான் இந்த முறை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு அதை பிசைஞ்சிட முடியுது. இப்போ நான் மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கல் வச்சுட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட கழுவி வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.